உலகத்திலேயே அதிகமாக உணவு உற்பத்தி பண்ணுற வந்து நம்ம நாடு தான் இந்தியா தான். உலகத்திலேயே அதிகமாக உணவு இல்லாமல் கஷ்டப்படுறது நம்ம நாட்டில் தான். பத்து செகண்டுக்கு ஒரு குழந்தை வந்து தனக்கு தேவையான உணவு இல்லாமல் இறந்து போகுது. தனி ஒரு மனுஷனுக்கு உணவு இல்லைன்னா ஜகத்தனை அழிச்சிடணும் பாரதி சொன்னார். நம்ம ஜகத்தெல்லாம் அழிக்க வேணாம். நம்மகிட்ட இருக்கிற வேஸ்டாக போகிற இல்லை மிச்சமாக இருக்குல்ல அதிகமாக இருக்கிற உணவை நம்ம பக்கத்தில் பசியில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு பகிர்ந்துண்டு வாழணும். பசியில் வாடுற யாராவது இருந்தாங்கன்னா நம்மக்கிட்ட வேஸ்ட் ஆஃப் ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிட்டு போக மிச்சமாக இருக்கிற ஃபுட்டு அது கீழே கொட்டுறதுல அவங்கக்கிட்ட அவங்களுக்கு கொடுத்து உதவலாமே. இந்தியாவில் மட்டும் பட்டினியால் ஒரு 7000 பேர் ஒரு நாளைக்கு 7000 பேர் சாகிறாங்கன்ற அந்த சர்வேல இருக்குது. குழந்தைங்கன்னு பார்த்தா ஒரு 10 செகண்டுக்கு ஒரு குழந்தை சாகுதுன்னு சொல்லி அந்த சர்வே சொல்லு. அதாவது நம்ம வந்து டெய்லி சமைச்சு எல்லாரும் கொடுக்கணுங்கிறதுலாம் சொல்லுது. நம்மால் சாப்பிட முடியாமல் மிச்சமாக தெரியுமா அந்த சாப்பாடு கொடுத்தா போதும். நம்ம அன்றாட சாப்பிட்ற சாப்பாடே கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. சாதாரண இட்லி தோசை இதையே வந்து விசேஷ சாப்பாடாக நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. சாப்பாடெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீடுகள்லேயும் நம்ம விசேஷங்கள்லேயும் மிச்சமாகிற சாப்பாடை கொடுத்து உதவுனாவே போதும். இந்தியாவில் வந்து உணவு கிடைக்காமல் பசியால் இறக்குறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதுலேயும் இந்தியா முதலிடத்தில் இருக்குது. ஒரு நாள் 7000 பேர் இறக்குறாங்க பசியால். நம்மளாம் நிம்மதியாக சாப்பிட்டு நல்லா திருப்தியாக தூங்க போகும்போது 20 கோடி பேர் பசியால் தூக்கம் இல்லாமல் இருக்காங்க நம்ம நாட்டில். ஸோ டெஃபினட்டாக ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த ஃபுட்டை வந்து பகிருங்க. எல்லாருக்குமே வந்து உணவு கிடைக்கணும். உங்கள் நாளை முடிஞ்சது யார் யார் பசியாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வாங்கிக்கணும். நீங்கள் சிந்தும் உணவு பல பேரின் கனவு. ப்ளீஸ் சப்போர்ட் நோ ஃபுட் வேஸ்ட்.